அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, how to prevent from backbiting? Is there any dua that one should recite? If I have already backbitten somebody, should I go and ask forgiveness from that person? Please advise on this. அப்படி கேக்குறாங்க. அத புறம் பேசுறத பத்தி சொல்லுங்க. நான் புறம் பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது திக்ர் இருக்குதா கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் துவா இல்லைங்க, ஏதாவது துவா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் துவா கிடையாது. அதிகமா அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, உங்களுடைய நாவை திக்ரால் நனைய வையுங்கள், புறம் பேசுறதை தவிர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா அந்த புறம் பேசுற பாவங்கிறத பொறுத்தவரையிலும் இது ஏழைகள், பணக்காரர்கள், வறியவர்கள், எளியவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், ஆலிம்கள், பாமரர்கள் என்ற எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. எல்லாரும் புறம் பேசுறாங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக யோகமித்து ஏகபோகமா செய்யக்கூடிய ஒரே பாவம் இந்த புறம் பேசக்கூடிய பாவம் தான். ஆனா எவ்வளவு பெரிய பாவம் இது! நம்முடைய நன்மைகள் எல்லாம் பாழாக்கக்கூடிய பாவம். அல்லாஹ் சொன்னா உங்களை சகோதரை புறம் பேசுவது நீங்கள் அவருடைய செத்த மாமிசத்தை தின்பதற்கு சமமாகும், இது நீங்கள் விற்க மாட்டீர்களா? அதெல்லாம் கேட்கலாம். அதனால புறம் பேசுவது பெரிய பாவம். யாரை பத்தியா நம்ம புறம் பேசியிருந்தோம்டா, உடனே சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் நான் உங்களை பத்தி ஏதாவது புறம் பேசியிருப்பாங்க, அல்லாஹ் கண்டி மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுருணும். அப்படி ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க மன்னிப்பு கேட்டீங்கடா, நாலாவது தடவை நீங்க சடஞ்சு போயிச்சா, எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டு எத்தனை தடவை புறம் பேசி போய் மன்னிங்க, அதனால தடவை புறம் பேச வேண்டாம் அப்படி முடிவுக்கு வந்துருவீங்க. புறத்தி முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, யாரை பத்தி எல்லாம் புறம் பேசணுமோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அதான் புறத்திலே தப்பிக்கிறதுக்கு முதல் வழி. ஒரு நாலஞ்சு பேர் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டீங்கடா, அதுக்கப்புறம் அவங்களை பத்தி புறம் பேச நீங்களே யோசிப்பீங்க. எத்தனை தடவை மன்னிப்பு எத்தனை போய் புறம் பேசுது வேணாம் விட்டுருவோம் அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால புறம் பேசுவது பெரிய பாவம், விழுவதற்கு முயற்சிங்கள். அதான் எனக்கும் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க.